Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது, எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, ஆன்லைன் இன்டர்வியூ மூலமா பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வு செய்யறாங்க. வீடியோ கால், வீடியோ கான்பரன்சிங் மூலமா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமா ஆட்களை வந்து தேர்வு செய்யறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ICMR நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு பூர்த்தி செஞ்சிருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 5 மே 2021 விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிஷன்களுக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. நீங்க வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும், எளிமையாக விண்ணப்பிக்கலாம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக இன்டர்வியூ வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ கால், வீடியோ கான்பரன்சிங் மூலமா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், திட்ட உதவியாளர், இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேட்டகரி பாத்தீங்கன்னா யூஆர். இதற்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேட்ல லைஃப் சயின்ஸ் அப்ளைடு சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும், அல்லது மாஸ்டர் டிகிரில பாத்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா அப்ளைடு சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருக்கணும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹31,000 தராங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோல பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும், அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 1 இயர் டிஎம்எல்டி அண்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அப்படின்னா லேபில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ₹18,000 தராங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட். மஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். நன்றி.